சார் வணக்கம் சார். வணக்கம் சீக்கா, எப்படி இருக்கீங்க? சார் சார் நல்லா இருக்கு சார். உங்க வீடியோ பார்த்தே ஒருத்தர் எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க வந்து அந்த அவார்டு வந்து நீங்க 10 வருஷம் ஆயிடுச்சு, அந்த அவார்டு வாங்கிட்டு என் கையில நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு அந்த மெசேஜே வரல, எனக்கு கேட்காங்க மெசேஜே வரல. கொஞ்சம் இந்த சென்னையில தானே இருக்கீங்க? ஓகே ஓகே. நான் இது கொஞ்சம் இந்த குவாரண்டைனால கொஞ்சம் முடிவிட்டேங்கண்ணா. நானும் ஊர்ல இருக்கேன். நான் அடுத்த மாசம் வந்து ஏதாவது ஒரு டைம்ல வந்துட்டு நான் மீட் பண்ணலாம் நான் சொல்றேன். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். இல்ல வீட்டுல நல்லா இருக்காங்களா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கு சார். சார் ஒரே நிமிஷம் அம்மா பசங்க சார். அம்மா கொடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப நாள் பிரார்த்தனை. ஆமா, அவனு ரொம்ப பிடிக்குமா எனக்கு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா, அது வந்து எனக்கு தெரியவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லை. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. நான் இந்த கொரோனா கொஞ்சம் கம்மியான உடனே நான் பாக்குறேன். ரொம்ப குடும்பத்தோடு வந்து உங்க கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க சார். நன்றிமா. ஏதாவது படம் கடை இருந்தா கேளுங்க, வைக்கப்படாதீங்க. உங்க வீடியோ பார்த்தே ஒருத்தர் எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க வந்து அந்த அவார்டு வந்து நீங்க 10 வருஷம் ஆயிடுச்சு, அந்த அவார்டு வாங்கிட்டு என் கையில நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு அந்த மெசேஜே வரல, எனக்கு கேட்காங்க மெசேஜே வரல. கொஞ்சம் இந்த சென்னையில தானே இருக்கீங்க? ஓகே ஓகே. நான் இது கொஞ்சம் இந்த குவாரண்டைனால கொஞ்சம் முடிவிட்டேங்கண்ணா. நானும் ஊர்ல இருக்கேன். நான் அடுத்த மாசம் வந்து ஏதாவது ஒரு டைம்ல வந்துட்டு நான் மீட் பண்ணலாம் நான் சொல்றேன். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். இல்ல வீட்டுல நல்லா இருக்காங்களா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கு சார். சார் ஒரே நிமிஷம் அம்மா பசங்க சார். அம்மா கொடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப நாள் பிரார்த்தனை. ஆமா, அவனு ரொம்ப பிடிக்குமா எனக்கு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா, அது வந்து எனக்கு தெரியவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லை. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. நான் இந்த கொரோனா கொஞ்சம் கம்மியான உடனே நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகேக்கா. நான் ஏதாவது படம் கடை இருந்தா வைக்கப்படாதீங்க. அம்மா என்ன சொல்றாங்க, குடும்பத்தோடு வந்து உங்க கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க சார். நன்றிமா. ஏதாவது படம் கடை இருந்தா கேளுங்க, வைக்கப்படாதீங்க. சரிங்க.